பழனி முருகர் கோவிலுக்கு முன்பே உருவான இந்த சென்னிமலை முருகர் கோவில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சென்னிமலை முருகர் கோவிலல பல அதிசயங்களும் சிறப்புகளும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து இந்த உலகிலே முதல் முதலாக வழங்கின கந்த கஷ்டி கவசம் இந்த முருகர் கோவிலுக்கு தான். இந்த சென்னிமலை கோவிலை பற்றி அர்ணீரிநாதர் பாடல் பாடியிருக்காரு. முருகனுக்கு ஓசரம் தினமும் மலையேறும் மாடு, முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக வள்ளியும் தெய்வானையும் தவம் இடந்த இடம்தான் இந்த சென்னிமலை முருகர் கோவில். இந்த சென்னிமலை முருகர் கோவிலில் 18 சித்தர்களில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் இந்த பின்னாக்கு சித்தர். அவருடைய வாழ்ந்த இடமும் அவருடைய குகையும் இங்கே இருக்கு. தனக்கு தானே முருகப்பெருமான் பூஜை செய்த இடமும். இந்த புனித நீரால் 1320 படிக்கட்டு ஏறி முருகப்பெருமான் ஆறுகால பூஜைக்கு யூஸ் பண்றாங்க. சென்னிமலை ஆண்டவருக்கு மிகப்பெரிய ராஜகோபுரமும் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி இருக்கும் ஒரே இடம் பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த குகை இதுதான். இந்த சென்னிமலை முருகர் கோவிலில் தன்னாட்சி சித்தர் அவருடைய இடமும் மகாமுனி அவருடைய இடமும் பின்னாக்கு சித்தர் முக்தி அடைந்த திருத்தலம் இதுதான். நீங்க தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துட்டு ஈரோடு மாவட்டத்திலேருந்து பஸ் இருக்குது. பஸ் வந்து நம்ம சென்னிமலை ஆண்டவர் கோவிலுக்கு வந்து துருவா பஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் இறங்கிடலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். ஈரோட்டிலேருந்து காங்கயம் போகிற வழியில் சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக் பண்ணுற தூரம் தான் இந்த சென்னிமலை ஆண்டவர் கோவில் இருக்குது. அங்கேருந்து நம்ம அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தால் இரண்டா சைடும் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செல்லும் வழி. வாங்க நம்ம அந்த கோவில் நுழைவாயில் போகலாமா? எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில். இப்போ ஏதோ ரோ பைப்லைன் ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பைப்லைன் நம்ம வந்து அப்படியே இப்போ நம்ம வந்து இப்போ எவ்வளோனா 6 மணிக்கு உள்ளே வரும்போது ஒரு சின்ன கோயில், அங்கே உள்ளே போகும்போது நிறையா சன்னதி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்கா துருகி அம்மன், அருள் ஸ்ரீ துருகி அம்மன் கோயிலை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் வணங்கிக்காங்க, நல்லபடியாக இருக்கணும். அடுத்து நம்ம அப்பன் விநாயகரை தான் நம்ம வணங்குறோம். இந்த விநாயகருக்கு வந்து நம்ம வணங்கிட்டு நல்லபடியாக இந்த ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், வீடியோ நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே வந்தால் சித்தி விநாயகர் சிலை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக சித்தி விநாயகர் சிலை, எவ்வளோ அழகாக குட்டியாக பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலெல்லாம் 7 மணிக்கு மேலே தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் ஆலமரத்துக்கு அடியில் இந்த நவகிரகமாக நாகதேவதை இதே சிலை, அந்த உயரத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம். இந்த சித்தி விநாயகர் பக்கத்திலேயே அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. அந்த காலத்தில் செய்த ஒரு மண்டபம். இதில் வந்து பல சிற்பங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது தெரியுங்களா? அதில் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது. அதுவும் பார்த்துட்டு அப்படியே மேலே படிக்கட்டு ஏறி வந்தால் பல அதிசயம். அதில் இது ஒரு அதிசயம் தெரியுங்களா? இது ஒரு கொடிக்கம்பம். கொடிக்கம்பம்னு மட்டும் நினச்சிருங்க, இதன் நாலா பக்கம் 4 ஒரு சிற்பங்கள் இருக்குது. இது வந்து இந்த காலை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் சரியா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடிக்கம்பத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்துட்டு அப்படியே நம்ம ஏறி மேலே போயிட்டு இருந்தால் இங்கே வந்து சிவலிங்கம் இடும்பன், இது எல்லா சிலையும் இருக்குது. வாங்க நம்ம கூட எல்லாத்தையும் நம்ம உள்ளே போயிட்டு வணங்கிடலாம். இந்த கோயில் நம்ம வந்து 6 மணிக்கு வந்ததால் வந்து யாரும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. பார், இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்காரா? அது பக்கத்தில் இது யார்? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் இடும்பன். இந்த மூணு சன்னதியும் இங்கேயே இருக்குது, கீழேயே நம்ம பக்கத்துலே. இது இடும்பன்ஸ். இந்த மூணு சன்னதியும் நம்ம பார்த்துட்டு நந்தி அழகாக இருக்குது. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த கறவை மாடு வந்து பால் கறக்குது இல்லை, இந்த கறவை மாடுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த முருகர் எப்படி இங்கே வந்தாருன்ட்டு அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த கறவை மாடு வந்து பால் சுரக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு அடியில் தான் பூமிக்கு அடியில் மறைந்திருந்த முருகப்பெருமானை தான் ஒரு வேடன் வந்து எடுத்து இந்த முருக கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி. அது இல்லாமல் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது பார்த்தியா, இது ஒரு தீர்த்தம், புனித நீர். இந்த டெய்லியுமே ஒரு 4-5 காளமாடு இருக்குது. இந்த காளமாடு வந்து தினமும் முருகப்பெருமானுக்கு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு இந்த 1320 படிக்கட்டும் ஏறி இந்த 6 கால பூஜைக்கும் உபயோகிக்கிறதுக்கு வந்து இந்த தீர்த்தம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இது ஒரு புனித நீர், இது யாரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா? இதுக்கு உள்ள வந்து ஃபிஷ் இது எல்லாமே இருக்குது. இது வந்து எந்த கோவிலும் இல்லாமல் ஒரு அதிசயம். இந்த தீர்த்தம் வந்து மாடு எடுத்துகிட்டு போதுங்களே, அந்த மாடு மேலே படிக்கட்டு ஏறதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ அழகான ஒரு புனித நீர். இது யாரும் உள்ளே வந்து இறங்க முடியாது, குளிக்க முடியாது. இது பக்கத்துலேயே நம்ம அடிவாரத்துலேயே இந்த சித்தி விநாயகர். இந்த வழி எதுக்குன்னா 2-வீலர் பைக் கார் எல்லாமே போகிற வழி. இந்த வழியே போனோன்னா இங்கே வந்து இரட்டை மாடு வண்டின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1984 பிப்ரவரி 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அந்த நாளில் 2 காளை மாடை வந்து கட்டி
கீழேருந்து இந்த படிக்கட்டு வழியை ஏற்றிட்டு போயிருக்காங்க. அது ஒரு அதிசயம். இப்போ வந்து இந்த சாமியார் வந்து இந்த குடத்தில் வந்து ரெண்டா பக்கம் ரெண்டு குடத்தில் வந்து புனித நீரை எடுத்து வச்சுருக்காரு. எதுக்குன்னா இந்த புனித நீரல் தான் மேலக்கிற முருகப்பெருமானை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இதை வந்து நம்ம பார்க்கலாமா? இந்த காளை மாடை வந்து நாலஞ்சு இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கோசரம் இந்த ரெண்டு கூட்டுட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கோசரன்றதோட ரெண்டு அழகாக, ஏன்னா நம்ம 1984 வந்து அந்த காளை மாடை ஏறி இருக்குல்ல, அதை பார்க்க நம்மளை கொடுத்து வைக்கல. பட் இந்த ரெண்டு காளை மாடை வந்து மேலே ஏறதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு, ஏன்னா இதில் வண்டி கட்டலை, அது ஒன்று தான் குறை. இது எல்லாமே இதில் வந்து இதோட சிறப்பு. சென்னிமலை முருகர் கோவில்னா இதோட சிறப்பு தான் இது தான். பார்க்குறேங்க பார்த்தீங்களா, எவ்வளோ கம்பீரமாக பார்க்குறதுக்கு, அவ்வளோ யானை மாதிரி இருக்குது. நம்ம ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்போம். அவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான ரெண்டு காளை மாடு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ கவர் பண்ண போகிறோம். நம்ம கூட ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த மேலே ஏற்றிட்டு போகிற அண்ணா, அவங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நம்மளுக்கோசரம் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டே வந்தோம். அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாமே நம்ம பார்க்குறோங்கல்ல. இது வந்து ஆதி பழனின்னு சொல்லுவாங்களா இந்த முருகர் கோவில். ஏன்னா ஆதி பழனின்னு சொல்கிறாங்கன்னா, பழனி முருகர் கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த முருகர் கோவில் வந்து உருவாகியிருக்கு. அதனால் ஆதி பழனி என்று சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வந்து இந்த கந்தி கஷ்ட கவசம்ன்ற ஒரு பாலன் தேவரால் சுவாமி, அவர் வந்து இந்த கோவிலுக்கு தான் முதல் முதல் இந்த உலகத்தில் முதல் முதல வந்து வழங்கப்பட்டது. கந்த கஷ்டி கவசம் என்ற ஒரு பேரை வந்து இந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வழங்கியிருக்காங்க. அதுதான் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, சரிங்களா? அடுத்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு கோவில் இருக்குது. அது என்ன கோவில்னு தெரியல, பட் நாம் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம கூட போய் பார்க்கலாம். அது என்னதான், நாக தேவதையா, நாகப்பாம்பு, இது மாதிரி சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. அந்த காலத்து பழைய சிற்பங்கள். வா, எவ்வளோ அழகாக இது காலையிலே பூஜை பண்ணி இருக்காங்க. இந்த பூஜை பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு 5:30 அதே மாதிரி பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இந்த காலம்பட ஏறுதில்ல, இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம். இது வந்து அழகான ஒரு சின்ன கோவில் தான். அதுக்கப்புறம் மேலே ஏறும் போது பல சன்னதிகள் இருக்குது. ஒரு குட்டி குட்டி சின்னதை சன்னதிகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்குறோம். அது இல்லாமல் இங்கே சின்ன சின்ன மண்டபம் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மனிதர்கள் வந்து மழை பெய்கிற டைம், வெயில் பெய்கிற டைம்லாம் இந்த படிக்கட்டு ஏற முடியாத, ஓய்வெடுக்கிறதுக்கு வந்து இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த காளை மாடு மேலே ஏறி இருக்கும்போது நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வந்து உட்காந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம், சரிங்களா? இந்த காளை மாடு வந்து அவங்க காளை மாடு கூட அப்படியே பேசுகிறாங்க சாமி. எப்படின்னா நில்லு அப்படின்னு சொன்னால் அப்படியே நிற்கிது, நடன்னு சொன்னால் நடக்குது. அவங்க இங்கே இந்த கோயிலுக்கு வந்து வள்ளி பாதம் மண்டபம், இது ஒரு முக்கியமான ஒரு மண்டபம்னு சொல்லியிருக்காங்க. வள்ளி பாதம் இந்த சென்னிமலை முருகர் கோவிலில் வந்து காலடி எடுத்து வச்சு அவருடைய பாதம் வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல, பட் நம்மளுக்கு தெரியுது. அதோட தூண்கள் பார்த்தீங்களா, ரொம்ப பழமையான தூண்கள். அதை பார்த்துட்டு ரெண்டு காளை மாடு எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். வா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான்லாம் எப்படி ஏறுதுன்னு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கோம். நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறத வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே அதிசயமாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த பழனி ஆண்டவருக்கு அந்த புனித நீரை எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அது இல்லாமல் இங்கே வந்து மங்கி ஸ்டேட்டஸ் வந்து சேட்டைகள் வந்து நிறையா இருக்கும். கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை. மங்கிலாம் அந்த குரங்கு நம்ம எதுவும் பண்ணாது. இந்த காளை மாடை ஏறும் போது நம்ம பக்கத்தில் வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அடுத்து சேது மண்டபம், 2004 இதை கட்டியிருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. ஏன்னா இந்த மக்கள் பல மக்கள் வந்து இந்த கோயில் எடுத்துருவாங்க. இப்போ 660 படிக்கட்டு நம்ம ஏறி முடிச்சிருக்கோம். இந்த காளை மாடு நம்மளையோட இந்த பாஸ்டாக இருந்து இந்த காளை மாடு நாம்லாம் ஏறும்போது அப்படின்னு கஷ்டமாக இருக்குல்ல, கால் வலி கை வலி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காளை மாடு அசால்ட்டாக ஏறாரு. ரெண்டு காளை மாடு கம்பீரமாக, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ கம்பீரமாக இந்த காளை மாடை வந்து ஏறி இருக்காரு. நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. நம்ம கேமராவில் ஃபோட்டோவில் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம், ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோ எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்ராவல் விஜய். அதில் வந்து ஃபோட்டோ, மோஸ்ட்லி ஃபோட்டோ விலாக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே வந்து நம்ம கணபதி சிலை ஒன்று இருக்குது. நம்ம படிக்கட்டில் நடக்கும்போது ஒரு கணபதி கோவில் இருக்குது. அந்த கணபதியில் இருக்கிற பூசாரி தான் இந்த இந்த ரெண்டு காளை மாட்டுக்கு பூஜை பண்ணி அனுப்புவாராம். அது வந்து காலகாலமாக பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பூசாரி தான் இவர். இங்கே வந்து அதை ஒரு திருநீர் பூஜை இது எல்லாமே இங்கே பண்ணி தீபம் ஏற்றி இதை வழி நடத்துறதுக்கு வந்து இந்த கணபதி. ஏன்னா
நம்ம எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நம்ம கணபதிக்கு கணபதியை தானே வேண்டுவோம். அதே மாதிரி தான் இந்த புனித நீரை எடுத்துகிட்டு செல்ல அந்த காளமாடை வந்து பூஜை பண்ணி அவரை வந்து இந்த சாமியை வணங்கி அதுக்கப்புறம் தான் என்ன அனுப்புகிறாங்க. அது இதில் ஒரு சிறப்பு பார்த்தீங்களா, மாடு ஆடி அசால்ட்டாக ஏறலை, இங்கே வந்து நிச்சு பொறுமையாக இவங்க பூஜை பண்ணுற வரைக்கும் இருக்குது. ஏன்னா இதுக்கே ட்ரைனிங் தராங்க, ஒரு நாலஞ்சு மாடு, ஒரு நாளைக்கு ஒரு மாடு தான் வரும் சரிங்களா. இந்த மாடு வந்துச்சுன்னா திருப்பியும் மூணாவது நாள் நாலாவது நாள் தான் வேறு இந்த மாடு வரும். ஏன்னா நம்ம ஏடி வர்றது கஷ்டமாக இருக்குல்ல. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், காலையில் ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே இது வந்து ஏறிடும். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நேரமாக வந்து அந்த அடிவாரத்தில் வந்து நிச்சிக்காங்க சரிங்களா. நிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்கள் நடந்து போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இது கூட அவர் நீங்கள் எதனா தகவல் தேவை அப்படின்னா இவங்க கூட நீங்கள் நடந்து போனீங்கன்னா எல்லாமே சொல்லித்தருவாங்க. படிக்கட்டு ஏறது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா இந்த காலமாடை வந்து ஸ்ட்ரைட்டாக ஏறாதுல்ல, சைடு ஓரமாக போயிட்டு போயிட்டு படிக்கட்டில் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலமாடை ஏறது நாம் கூட இப்படி ஏற மாட்டோம். இது வந்து தினமும் இந்த காலமாடை வந்து ஏறுது அந்த புனித நீரை முருகனுக்கோசரம் எடுத்துகிட்டு போயிட்டு. இது வந்து இந்த சென்னிமலை வந்து கோவில் வந்து அந்த ட்ரெஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்களே அவங்க வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து கீழேருந்து கடல் மட்டத்திலிருந்து மேலே வந்து எவ்வளோ இருக்குன்னா 1750 அடி உயரத்தில் இருக்குது. படிக்கட்டு மட்டும் 1320 படிக்கட்டு சரிங்களா. அதோட இதோட சிறப்பு. இப்போ வந்து பழனியாண்டவர் கோயில் பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா அந்த வேல், மிகப்பெரிய ஒரு வேல் இருக்குது. அந்த வேல் பக்கத்தில் வந்ததால் நம்ம அவ்வளோதான் பக்கத்தில் தான் இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா, இதில் நம்ம பால் தயிர் வந்து இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த தயிர் வந்து புளிக்காதான், அது ஒரு சிறப்பு இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னாத ஒரு சீக்ரெட்டான ஒன்று என்ன இருக்குது சொல்கிறா, இந்த செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை இந்த முருகப்பெருமானை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா செவ்வாய் கிரகமே தீங்குமா, அவ்வளோ சக்தி வாய்ந்த நவகிரகம், நவகிரக சிலை வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ பார்க்குறீங்களா 60-ஆம் படி, இந்த 60-ஆம் படியில் நிச்சு ஃபஸ்ட்டு சாமியை வேண்டிட்டு 60 படி அப்படியே கண்டினியூவாக மேலே ஏறி வரும், அது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பம் பக்கத்தில் ஒரு முருகப்பெருமான், இங்கே மிகப்பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது, சாயங்காலம் இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே இந்த மண்டபத்தில் உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த விநாயகரை வந்து ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து இந்த முருக சென்னிமலைக்கு வந்து அந்த சொல்லுவாங்களே ஒரு மரம், அது வந்து இங்கே புளிய மரம் தான் ஃபேமஸான புளிய மரமாக, அதையும் பார்க்குறோம். இங்கே வந்து அந்த ராஜகோபுரத்தோட கதவு வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து ஆங்கிலேயர் வந்து அவர் ஒரு மரத்தை வெட்டி இந்த சென்னிமலைக்கு அனுப்பி வச்சாராம், அதோட ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த கோபுரம் இருக்குல்ல, இந்த சென்னிமலை ஆண்டவர் கோவிலில் அந்த சுற்றி வந்து இருக்குல்ல, இதில் வந்து நவகிரகம் சிலை எல்லாமே இருக்குது. இந்த நவகிர சிலையை சுற்றி வந்தால் செவ்வாய் கிரகம், நீங்கள் குடும்பம் இது எல்லாமே. இந்த சென்னிமலை ஆண்டவரில் வேறு என்ன ஸ்பெஷல்னால் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், தொழில் எல்லாத்தையும் அமைச்சு தர முருக பெருமான் தான் இந்த சென்னிமலை முருகர் கோவில். இப்போ வந்து சென்னிமலை ஆண்டவர் கோயிலை நம்ம பார்த்துட்டோமா, அடுத்து இதுக்கப்புறம் ஒரு வள்ளி தெய்வானை ஒரு கோவில் இருக்குது, அதை நம்ம பார்க்குறதுக்கோசரம் தான் இந்த அதுக்கு பேக் சைடில் வந்து வள்ளி தெய்வானை போகிற வழி ஒன்று இருக்குது. அந்த வழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஸ்டெப்பு இதெல்லாம், ஏன்னா மழைக்காலத்தில் வெயில் காலத்தில் நடந்து போக முடியாதுல்ல, அதை மாதிரி இது ஒரு மண்டபம் மாதிரி நல்லா ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு நல்லா இருக்குது, உண்மையாக சொல்லணும்னா எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒரு மலைமலை ஏறுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலே இல்லை. இங்கே வந்து இந்த வீடு கட்டுதல், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அந்த கல்லுலாம் வச்சுட்டு போவாங்கள்ல, தாலி கட்டுறது, மஞ்சக்கயிறு இது எல்லாமே வச்சு இங்கே வந்து மக்கள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அன்னதானம் போடுனாலையும் வந்து போடலாம் சரிங்களா. உங்களோட அமௌண்ட் அதிகமாக இருந்து இது மாதிரி அன்னதானம் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றினா அன்னதானமும் போடலாம். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை தான் வாரதோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து 1000 மக்கள் வராங்க இந்த கோவிலுக்கு. அதை எல்லாமே பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில், இது என்னன்னுன்னா வள்ளி தெய்வானை, அதுதான் நம்ம பார்க்குறோம். இங்கே வள்ளி தெய்வானை வந்து யாரோட வடிவத்தில் வந்து இருக்காங்கன்னா அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி, அவளோட உருவத்தில் வந்து முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக இந்த கோவிலில் வந்து தவம் செய்கிறாங்க, அந்த இடம்தான் உள்ளே இருக்கிறது. அது இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது, முருகப்பெருமான் வந்து சுயம்பாக உருவாக்கியிருக்காரு சின்னதாக, அது எல்லாமே உள்ள கருவறையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து வள்ளி தெய்வானை அது பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு முருகப்பெருமான் சுயம்பாக உருவான முருகப்பெருமான் இருக்குது, அதை பார்க்குறோம். இது வந்து சிறப்பு, இது எங்கேயுமே இல்லாத ஒரு வள்ளிக்கு தெய்வானிக்கு தனி ஒரு சன்னதி இருக்கிற ஒரே பிளேஸ் இங்கே தான் இருக்குது. இதோட கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம பார்க்குறோமா, இது இந்த கல்வெட்டுகள்லாம் அந்த காலத்து சோழர் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க.
பழைய கல்வெட்டுகள். இப்போ புதுசாக வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாங்க. ஃபஸ்ட் அந்த காலத்து சோழர் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இதோட தூண்கள் பார்த்தீங்களா, அந்த வந்து அழகான ஒரு முருகர் அந்த மயில் இருக்கிற மாதிரி இந்த தூண்கள் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பின்னாக்கு சித்தர். பின்னாக்கு சித்தர் யாருன்னா, வர பக்தருக்கு நாக்கை மடித்து வாக்கு சொல்கிறது தான் பின்னாக்கு சித்தர். அதுவும் இந்த பின்னாக்கு சித்தர் இன்னொரு விஷயம் இருக்குது. 18 சித்தர்கள் இருப்பார்கள். அந்த 18 சிறப்பர்கள் சித்தர்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சித்தர் வந்து இந்த பின்னாக்கு சித்தர். இவர் வந்து யாரோட சித்தர் வந்து சிசியர்னா, பாம்படி அந்த இது சொல்லுவாங்கள்ல பாம்பாட்டி சித்தர், அவருடைய சிசியர், அவருடைய வழியில் வந்தவர் தான் இந்த பின்னாக்கு சித்தர். இந்த பின்னாக்கு சித்தரில் வந்து நிறையா கோயில் இங்கே சன்னதிகள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து தன்னாட்சி அப்பன் ஆலயம், அதை பார்க்குறோமா, முக்தி திருத்தம் தன்னாட்சி அப்பன். இங்கே வந்து நம்ம போகிற இடத்துல வந்து நிறையா சன்னதிகள் இருக்குது. அது எல்லாம் என்ன பார்க்கலாம், மகாமுனி, தன்னாட்சி. இந்த முருகர் கோவிலில் இன்னொரு ஒரு அதிசயம் இருக்குது. இந்த முருகர் கோவிலில் வந்து கெடாயே ஆடு கோழி இது எல்லாமே வெட்டலாமா. அப்படி ஒரு இடம் வந்து இந்த சென்னிமலை ஆண்டவர் கோவிலில் மேலே ஒரு மகாமுனி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அதை தான் நம்ம நீங்கள் பார்க்குறதுக்கு போகிறோம். நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முருகர் கோவில்னால் இந்த முருகர் கோவில். நெக்ஸ்ட்டு வந்து சிவன்மலை முருகர் கோவில். இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இந்த காங்கயம் பக்கத்தில் ஒரு நீங்கள் ஒன் டே ட்ரிப் பண்ணிங்கன்னா இந்த முருகர் கோவில், காங்கயம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம புதுசாக இப்போ உருவாக்கியிருக்கல ஒரு கோவில், 2023 உருவாகியிருக்க காலபைரவர் கோவில், இது எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மகாமுனி. இங்கே தான் ஆடு கோழி எல்லாமே வெட்டுற ஒரு மகாமுனி ஒரு அவருடைய இடம். அதுக்கப்புறம் ஒரு சித்தர், பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய குகை. இந்த குகை வந்து எங்கே போகுதுன்னு தெரியல, பட் நம்மளுக்கு தெரியல. இந்த 18 சித்தர்களில் இவர் ஒரு சித்தர், அதை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு எப்படி அழகாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து காணிக்க பண்ணுறது, இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்ம தவம் கிடந்து இந்த பின்னாக்கு சித்தர் இந்த ஒரு சிறப்புகளை நம்ம பார்க்குறோம். அது பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி சித்தர். தன்னாட்சி சித்தர் வந்து சமாதி இறந்த இடமும், தன்னாட்சி அப்பன். அப்புறம் காளியப்பன், அது என்ன கருமராயன் அப்படின்ற ஒரு பின்னாக்கு சித்தர், மகாமுனி, பல குகைகள், பல சித்தர்கள் கோவில் இங்கே எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இங்கே பின்னாக்கு சித்தரோட சிறப்புகள் பாம்பை சொல்லியிருக்காங்க பார்த்தியா. அது பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை கோவில் தான். மிக சிறப்பான கோவில், மிக சக்தி வாய்ந்த கோவில். நீங்கள் நினச்ச காரியத்தை நடக்கணும்னா இந்த கோவிலை நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே நடக்குமா அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இது காலாகாலமாக நடந்து வருது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்கணுங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இங்கே வந்து பேருந்து வசதி, பஸ், கார் இது எல்லாமே நிறுத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னால் இந்த மலை மேலே இந்த முருகர் கோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.